வணக்கம். ஹீலியோ ஹார்ட் இஇசிபி சென்டர் காணொலியில் இன்றைக்கி வந்து டயபெட்டிக் அல்சர்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். டயபெட்டிக் அல்சர் அதாவது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கால்களில் எங்கேயாவது அடிபட்டால் ஒரு புண்ணு வரும், இதைத்தான் அல்சர்ன்னு சொல்கிறோம். இந்த அல்சர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஆறுவதற்கு வந்து மிக மிக அதிக நேரமாகும், பல மாதங்கள் கூட ஆகலாம். அதே நேரத்தில் இதே மாதிரி அல்சர் வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 நாளில் குணமாகக்கூடிய இந்த அல்சர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பல மாதங்கள் ஆகிறது. அதற்கு காரணம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். முதல்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அல்சர் வருவது வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதுக்கு காரணம் என்னென்னா நியூரோபத்தின்னு சொல்லுவோம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, அந்த சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது வந்து அந்த அதிகமான குளுக்கோஸ் உங்கள் ரத்தத்தில் இருக்கும்பொழுது அது வந்து நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கிறது. அப்படி பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நார்மலாக நடக்கும் பொழுது, ஒரு செப்பல் இல்லாமல் வெளியே நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிறு சிறு காயங்கள் ஏற்படும் போதும் வலி தெரிவதில்லை. அப்படி வலி தெரியாமல் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து மெதுவாக இந்த அல்சர் ஃபார்ம் ஆகுது. அப்படி அல்சர் ஃபார்ம் ஆகும் பொழுது மறுபடியும் ரத்த ஓட்டத்தில் வந்து சுகர் அதிகமாகும் பொழுது வந்து அந்த அல்சர் ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிறு சிறு அடிகள் பட்டானா ஒரு 2-3 நாட்கள்லேயே வந்து அது குணமடைஞ்சிரும். சரி, இப்போ ஏன் வந்து அந்த அல்சர் குணமாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ இந்த அல்சர் உருவாகும் பொழுது இமீடியட்டாக வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன ஆகும்னா, நம்ம இரத்த அணுக்களில் உள்ள சிறு சிறு இரத்த செல்கள் என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் அந்த அல்சர் வந்ததோ அங்கே போய் மற்ற பாக்டீரியா ஏதாவது உள்ளே வந்தால் அந்த பாக்டீரியாவை கொல்வதற்கான தன்மை உள்ள செல்களை வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் பொழுது இந்த செல்கள் வந்து அந்த அல்சரில் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க முடியும். ஆனால் இதுவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செல்கள் வந்து முதல்ல அங்கே வருவதில்லை. அப்படி வந்தாலும் அந்த தன்மை, அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செல்களுக்கு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதனால தான் வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அல்சர் வரும்போது அதிக காலத்துக்கு கொஞ்ச நேரத்திலே வந்து என்னாகும், அது இன்ஃபெக்ட் ஆகி ஃபீவர் வரும், சீல் பிடிக்கும். இதற்கெல்லாம் காரணம் வந்து இம்யூனிட்டி, அந்த இரத்த வந்து பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை வந்து இல்லாமலே போயிடுது. இது ஒரு முக்கியமான காரணமாகும். அடுத்த காரணம் என்னென்னா இரத்த ஓட்டம், இதுதான் மிக மிக முக்கியம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இரத்த நாளங்களில் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த இரத்த குழாயில் உள்ளே இருக்க அந்த செல்கள் வந்து பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படும் பொழுது கால்சியம் வேகமாக வந்து கால்சியம் வந்து அந்த இரத்த குழாயில் வந்து செட்டில் ஆகுது. இதை தான் கால்சியம் டெபாசிஷன் சொல்லுவோம். மேலும் என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் வந்து அந்த இரத்த குழாயில் வந்து அடைப்பும் அதிகமாக வருகிறது. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இரத்த குழாய் வழியாக போகின்ற ரத்தம் வந்து மிக குறைவாக போகுது. அப்போ வந்து இரத்த ஓட்டம் வந்து அந்த அல்சருக்கு இல்லாமல் போகிறது. அப்படி போகும்பொழுது இரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த அல்சர் ஹீல் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும்னா, முதன்மையான முக்கியமான ஒரு என்னென்னா, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும். ரெண்டாவது வந்து உங்கள் சுகரை வந்து குறைக்க வேண்டும். மூன்றாவது வந்து நீங்கள் சில விட்டமின்ஸ், நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், ஒரு விட்டமின் சியோ, ஒரு ஜிங்கோ, இந்த விட்டமின்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களோட அல்சர் வந்து ஹீல் ஆகும். ஆனால் மிக மிக முக்கியமான ஒன்று என்ன பண்ணுன்னா, இந்த டயபெட்டிக் அல்சர் இருக்கவங்க வந்து நடக்கிறது ரொம்ப தூரம் நடக்கும் பொழுது நேச்சுரலாகவே வந்து இரத்த ஓட்டம் அதிகமாகும். ஆனால் இவை அனைத்தையும் செய்த பிறகும் ஒரு 60 விழுக்காடு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அல்சர் ஆறாமல் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இன்ஃபெக்ஷனை குறைச்சி, அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை தாண்டி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சிகிச்சை முறை தான் இஇசிபி சிகிச்சை முறை. இந்த இஇசிபி சிகிச்சை முறையை செய்து கொள்வதன் மூலம் டயபெட்டிக் அல்சர் வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு எப்படி ஹீல் ஆகுதோ அது போல் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸை வந்து வேகப்படுத்த முடியும். ஒரு இருதய நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யோர் ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.